சரி இந்த கேள்வி பாருங்க, என்ன ஒரு ஊசல், ஊசல் அடியில் ஒரு பொற்கோளம், அந்த பொற்கோளத்துக்குள்ள நீர் நிரப்பப்படுகிறது. இப்ப இந்த நீர் அடியில் ஒரு துளைய போட்டால் இதுக்குள்ளால நீர் வெளியேறி கொண்டிருக்கலாமா? இதுக்குள்ளால நீர் வெளியேறி கொண்டிருக்கீங்க, இது ஊசல் ஆடினால் அந்த ஊசல் அலைவு காலத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. ஒரு பொற்கோளம் அதுக்கு ஃபுல்லா ஃபுல்லா நீர் நிரப்பப்பட்டிருக்குது, வெளியேறிக்க அது என்ன அளவு காலம் தெரியும். பூசலின் அளவு காலத்துக்கு தான் சூப்பை விட்டா எல்லோ ஊசி. இதுல இந்த எல்லுன்றது என்னதான், ஊசலின் நீளம், ஊசலின் நீளம்ன்றது தொங்க விட்டிருக்கிற புள்ளிக்கும் இது இந்த புவியீர்ப்பு மையத்துக்கு தூரம். இப்ப பொற்கோளத்தின் குவிப்பு மையம் மையத்தில் இருக்கு, அந்த கோளத்துக்கு இருக்கிற தண்ணீர் குவிப்பு மையம் மையத்தில். அப்ப இந்த தொகுதியில புள்ளி மையத்துல இருக்க போகுது, தொங்க விட்ட புள்ளி இது. அப்ப ஊசல் நீளம் என்றது இது ஆரம்பம். அப்ப ஆல்ரெடி ஒரு அளவு காலம் இருக்கு. இப்ப தண்ணி வெளியேற போகுது, இப்ப இந்த தண்ணி வெளியேறினா இப்ப புவிப்பு மையம் என்ன மாதிரி வருங்களும் ஆகும். இவன் ஊசல் அந்த கோலத்துல புவிப்பு மையம் மையத்துல இருக்கு, தண்ணியில புவிப்பு மையம் இருக்கு, தண்ணி கீழே இருக்குது, கீழே இருக்கிற தண்ணி தான் கூட. அப்ப தண்ணீர் புயல் மையம் இங்க நினைக்க வருவோம். அப்ப இது ரெண்டு டைம் விளைவில் புயல் மையம் இங்க நினைக்கிற ஒரு இடத்துல வருவார். ஏன் இது கோலம் இது தண்ணீங்க, அப்ப விளைவில் மையத்திற்கு கீழே வருது. அப்ப விளைவு மையத்திற்கு கீழே வந்தா ஊசலின் நீளம் என்ன செய்யுது, கூடும். ஊசலின் நீளம் கூடின அளவு காலம் என்ன செய்யும், கூடும். அப்ப இந்த தண்ணி வெளியேற வெளியேற அந்த புவியீர்ப்பு மையம் விளைவில் புவியீர்ப்பு மையம் என்ன செய்ய போகுது, கீழுக்கு போகுது. என் கீழுக்கு தண்ணியின் அளவு கூடும், முதல் சமச்சீரா இருக்கு மையத்துல இருக்கிறது. மேலுக்கு நம்ம கீழுக்கு வந்தோட தண்ணீர் போய் மையம் கீழே 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 போயிருக்க இப்ப புவியீர்ப்பு மையம் கீழே போகுது. சோ தொகுதியில போய் மையம் கீழே போயிருக்க அலைவு காலம் நீளம் கூடும். அப்ப அலைவு காலம் கூடும், எது கூடினா கூடும். இப்படி கூடி கொண்டு போய் இந்த தண்ணீர் அளவு நல்லா குறையும் எல்லாம். இப்ப குறையிற நேரம் தண்ணீர் திணிவை விட இந்த கோலத்தின திணிவு பெருசா வந்துடும். அப்ப இப்ப கோலத்தின திணிவு பெருசா வந்தோடன தண்ணி குறைஞ்சாலும் கோலத்தின் புவியீர்ப்பு மையத்துக்கு கிட்டவா வருவ, இப்ப தொகுதி இந்த புவியீர்ப்பு மையம் முதல் தண்ணீர் திணிவு பெருசா இருக்கீங்க, தண்ணீர் குறைய குறைய அந்த புவிப்பு மையம் கீழே கீழே போனது. இப்ப தண்ணி நல்லா குறைஞ்சோட இப்ப தண்ணீர் திணிவு சின்ன, கோலத்தின திணிவு கூட. அப்ப புவிப்பு மையம் எங்க இருக்கும், இப்ப கோலத்துக்கு கிட்ட. அப்ப ரெண்டு கீழே வரும், இன்னும் தண்ணி குறையுங்க நடக்கும், இன்னும் கோலத்துக்கு கிட்டவா போகும். ஃபுல்லா தண்ணி வழியறதுனால நடக்கும், பழையபடி கோலத்தின திணிவு மட்டும்தானே. இப்ப பழைய நீள பருவதிக்கு வந்து அப்ப முதல்ல இந்த நீளம் கூடி கூடி கொண்டு போனது, பிறகு குறைய வழிஞ்சிட்டோம், குறைஞ்சு குறைஞ்சு பழைய பெருமதிக்கு வந்தது. அப்ப நீளம் கூடேக்க அழிவு காலம் கூடினது, திருப்பி நீளம் குறைஞ்சு பழைய பெருமதிக்கு வரைக்க அழிவு காலமும் குறைஞ்சு பழைய பெருமதி வரும். அப்ப முதலில் அதிகரிக்கும், முதலில் அதிகரிச்சு பின் குறைஞ்சு பழைய பெருமதிக்கு ஆரம்ப பெருமதிக்கு வந்து சேருவார். ஓகே, இப்படி வந்தோம் மனசு.